இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல விமானத்துக்கு ஸ்டெல்த்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கறது பாக்குறோம். இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம்லாம் ஸ்டெல்த்தியரா இருக்கணும், அதுவும் நம்மளோட ஆம்காவை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டெல்த்தா இருக்கணும்ன்றத பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஸ்டெல்த்துங்கிறது இப்போ ஓகே, ஆனா எதிர்காலத்துலயும் இந்த போட்டிங் அடிக்கிறது இது போல ஸ்டெல்த்தா மாத்துறதுனால பிரயோஜனம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ரேடார்கள்லாம் முன்னாடி மாதிரி இந்த ரேடியோ வேவ்ஸ் மட்டும் அனுப்பி ஒரு டிடெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போலலாம் டிடெக்ட் பண்றது கிடையாது. காலங்கள் மாற மாற ரேடார்ஸும் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரேடார்ஸ்லயே பல வகையான சென்சார்ஸ் இருக்கு. குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு சில சென்சார்ஸ் சொல்ற பல சென்சார்ஸ் இருக்கு, ஒரு சில சென்சார்ஸ் சொல்றேன் எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இந்த தெர்மல் சென்சார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஃப்ராரெட் சென்சார், அதாவது நம்மளோட ஏர் ஸ்பேஸ்ல, அதாவது நம்மளோட வான்பரப்புல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது கொஞ்ச நேரம் பறந்துச்சுன்னா அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அது ஹீட் ஆகுது சூரிய ஒளி படுறதுனால நார்மலாகவே அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் பறந்துகிட்டு இருக்கு, அது ஸ்டெல்தியரா இருக்கு, ரேடாரோட இந்த விஷயத்தினால கண்டுபிடிக்க முடியினாலும் அது சூடா இருக்குன்றத வச்சு இந்த தெர்மல் சென்சார்ஸ்னால அங்க ஒரு விஷயம் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத ரேடாருக்கு சொல்லி கொடுக்க முடியும். சரி, இது ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்வஸ்டிக் சென்சார்னு இன்னொன்னு இருக்கு. இந்த அக்வஸ்டிக் சென்சார்ங்கிறது என்னன்னா காத்து அடிக்கக்கூடிய அந்த சத்தம், அந்த சத்தத்தை ஏதோ ஒரு விமானமோ ஒரு ட்ரோனோ கிழிச்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பாஸ் பண்ணி போகும்போது அதோட சவுண்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சவுண்டு வேறுபடுறத கண்டுபிடிச்சு ரேடாருக்கு சொல்லி கொடுக்கும். அந்த இடத்துல சவுண்டு வேரியேஷன் ஆகுது, அங்க உன்னிப்பா கவனி அங்க என்னமோ பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. சரி, இது ரெண்டு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மூணாவதா லிடார். இந்த சென்சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் போல ஒரு லைட் வந்து பாஸ் பண்ணிட்டே இருக்கும், அந்த லேசர் லைட் மேல கிராஸ் ஆகி ஒரு விஷயம் போகும்போது இந்த இடத்துல ஒண்ணு பறந்துட்டு இருக்கு அப்படின்னு ரேடாருக்கு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஏவாக்ஸ் மேல பறந்துட்டு இருக்குதுன்னா இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணு பறந்துச்சுன்னா 3D மாடலிங்ல அங்க என்ன பறந்துட்டு இருக்கு அப்படிங்கறத துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சேட்டலைட்ஸ்ங்கிறது ரொம்ப அட்வான்ஸா மாறிடுச்சு, அதுவும் அதிக அளவுல சேட்டலைட்ஸா நம்ம விண்ணுக்கு செலுத்தி இருக்கோம். உதாரணத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துக்கோங்க, நம்மளோட ஒன்வெப் எடுத்துக்கோங்க, சீனாவோடது எடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியே உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இது எல்லாம் இன்டர்நெட் தரதுக்காக தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த உலகத்தை எந்நேரமும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக தான் அத்தனை சேட்டலைட்ஸ் விண்ணில் இருக்கு. இப்போ முதல்ல எலான் மஸ்க் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் கொடுக்குறதா தான் சொன்னாரு, ஆனா இப்ப எப்படி உக்ரைனோட ராணுவம் இந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்த இல்லையா, அதே போலதான் இப்போ கீழே வந்து ஒரு டெர்மினல் இருக்குது, மேல சேட்டலைட் பறந்துட்டு இருக்கு, கனெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்ப ரெண்டுக்கு இடைப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அங்க என்னமோ ஒன்னு இருக்கு அப்படிங்கறத சேட்டலைட்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஒரு சின்ன உதாரணம் தான், இப்படித்தான் அப்படின்னு சொல்ல வரல. இது போல விஷயங்கள் பல வகையான டெக்னாலஜிஸ் எல்லாம் அப்கிரேட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்திருப்போம், இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் விண்ணில் பறந்துட்டு இருக்கு. அது இந்த கிரீமியா பக்கம் பறந்துட்டு இருக்கும்போது இந்த ரேடார் அலைகளை ட்ராக் பண்ணக்கூடிய அளவுல சென்சார்ஸ் இருக்கு. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ் அனுப்பிச்சுன்னா பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரேடாரோட வேவ் எந்த சைடு போயிட்டு இருக்குன்றத வச்சு ரேடார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது போலாம் நம்ம தெளிவா பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ரேடார்ஸ்ங்கிறது கணிக்கிறது எந்த இடத்துல இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பல வகையில் நடக்கக்கூடும். அப்போ ஸ்டெல்த்ன்ற ஒரு விஷயம் இங்க ஒரு ரோலா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகம்தான். இப்போ மறைஞ்செல்லாம் இருக்க முடியாது, ஏ நான் வரேன் பார்த்துக்க வருவேன் அடிப்பேன் அப்படிங்கிறது போல கெத்தா கில்லியா உள்ள பறந்து போகணும் இல்லையா, எதிரிகளோட நிலப்பரப்புக்குள்ள நான் வரேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறது போல உள்ள போய் எதிரியோட நிலையை தாக்கிட்டு ரிட்டர்ன் வரணும். அப்ப அதுக்கேத்த மாதிரியான ஒரு விமானம் இருந்தா தானே நம்மளால அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்ல முடியும். அப்போ ரஷ்யாவில இப்போ சொல்லக்கூடிய MiG-41 விமானம் ஸ்பீடை கான்சென்ட்ரேட் பண்ணி உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தின டீட்டெயிலான ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஏதாவது ஃபிளைட் டெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் எந்த ஒரு தகவலும் கிடையாது. ப்ரப்போஸ்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அதாவது இது போல விஷயங்களை அடிப்படையா வச்சு ஒரு விமானத்தை செய்யலாம் அப்படிங்கிறது போல ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் கசிஞ்சதுனால அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு இப்போ பெருமளவுல வைரலா பேசப்பட்டு வருது ரஷ்யாவோட MiG-41. சரி ஓகே, இந்த ரஷ்யாவோட MiG-41ன்றது ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட MiG-31 இருக்கு, அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு ஹை ஆல்டிடியூட் இன்டர்செப்டார், ஆல்ரெடி MiG-31 இதே ஹை ஆல்டிடியூட் இன்டர்செப்டார் தான்.
MiG-31 80,000 அடி உயரத்துல பறக்கும். சரி, MiG-41 80,000 அடி உயரத்துல பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல அதுக்கு மேல பறக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா இது போர் சூழல், அப்புறம் இது வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால எக்ஸாக்டான துல்லியமான விஷயங்கள் எனக்கு தெரியாது. 80,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கு, அப்போ வேகம்னா ஹைப்பர்சோனிக் வேகத்திலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆனா MACH-4 அளவுல பறக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. MACH-4ல பறந்துட்டாலே இப்போ நவீன காலத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மிசைல்னாலையும் இந்த MiG-41 ரக விமானத்தை குறி வச்சு தாக்கியளிக்க முடியாது. அதனால இது ஸ்டெல்த்தா இல்லைனாலும் இந்த ரக விமானத்தை வேடிக்கைதான் பார்க்க முடியுமே தவிர யாராலையும் அழிக்க முடியாது. சரி, அப்ப இதுக்கு வேகம் மட்டும் இருந்துட்டா போதுமா, விவேகம் வேணும்ல அப்படின்றது உள்ள ஒரு விஷயம் வருது இல்லையா. இதுக்கு விவேகமும் அதிகமா இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. லைன் அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட ஏர் லான்ச்டு கின்ஜால் இருக்கு. கின்ஜால்ங்கிறது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, அதனால MACH-10 வேகத்துல போக முடியும். இது MACH-4 வேகத்துல போக முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நியர்பை ஹைப்பர்சோனிக்னு வச்சுக்கலாம். ஹைப்பர்சோனிக்னா MACH-5 போகணும், MACH-4 போகுங்கிறாங்க. ஓகே, இந்த வேகமே ஒரு மிக அதிகமான வேகம், இது வரைக்கும் எந்த ஒரு விமானமும் போகாத ஒரு வேகம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு விமானத்திலிருந்து ஒரு MACH-10 வேகத்துல போகக்கூடிய ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை ஏவுறாங்க அப்படின்னா இந்த மிசைலை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் தாக்கி அழிக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் வரும்போது இது ஒரு அன்ஸ்டாப்பபிள் மிஷினா மாறிடுது இல்லையா. அதனாலேயே MiG-41ங்கிறது நெக்ஸ்ட் ஜெனரேஷனா மாறிடுது இல்லையா. சரி, இது ரெண்டு மட்டும் இருந்தா போதுமா, இது அடுத்த ஜெனரேஷனா மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ இந்த MiG-41ங்கிறது வெறும் நிலத்துல இருக்கிறது, ஏர்ல இருக்கிற டார்கெட்ஸ் மட்டும் என்கேஜ் பண்ணா போதுமா, சாட்டலைட்ஸையும் அழிக்கணும் இல்லையா. போல ஒரு விஷயத்த ஆல்ரெடி MiG-31லயே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்ப அதே ஃபீச்சரை ரஷ்யா ஆன்டி சாட்டலைட் கில்லரை இந்த MiG-41 ரக விமானத்துல இருந்து ஏவுவாங்க, அதுக்கேத்த மாதிரியான டிசைன் இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்போ இந்த ஆன்டி சாட்டலைட் கில்லர்னா என்னப்பா, ஒரு சாட்டலைட் இருக்கும் அதை போய் தாக்கியளிப்பாங்க அப்படிதானே அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வருதா. இதே ஆன்டி சாட்டலைட் கில்லர்ல அணு ஆயுதம் இருக்கக்கூடிய ஆன்டி சாட்டலைட் கில்லரா இருந்தா எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், ஸ்பேஸ்எக்ஸ் கிட்ட ஏகப்பட்ட சேட்டலைட் விண்ணில் பறந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சேட்டலைட்டை குறி வச்சு ஒரே ஒரு மிசைல் அட்னா போதும், அந்த லோ எர்த் ஆர்பிட்ல கூடிய எந்த சேட்டலைட்டும் வேலை செய்யாது. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாகவும் டெட்லியராகவும் இந்த MiG-41 ரக விமானம் மாறிடுதா. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எதிர்காலத்தில் இந்த MiG-41 ரக விமானத்துக்கு ஈக்குவலா இல்லை இதை தாக்கி அழிக்கணுன்றதுக்காக மிசைலை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ யாராலையும் இந்த MiG-41 ரக விமானத்தை குறி வச்சாலும் தாக்குறதுக்கான இந்த மிசைல் இதை நோக்கி ஏவ முடியாத அளவுக்கு இருக்கணும். அதாவது இதோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் அதிகமா இருக்கணுன்றதுக்காக இதோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே இந்த ரக விமானத்துல இருந்து EMP-ய ஒரு வெப்பனா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை EMP-யையும் இந்த MiG-41 ரக விமானத்துல ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது போலையும் தகவல் வந்துகிட்டு இருக்கு, உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. ஒருவேளை இதை செஞ்சு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அந்த அளவுக்கு எனர்ஜிய இந்த MiG-41 ரக விமானத்துல இருக்கக்கூடிய இன்ஜின்னால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அதை விட ஒரு டெட்லியரான வெப்பன் எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் MiG-41 பறந்துட்டு இருக்கின்றத கண்டுபிடிச்சு, எதிர்காலத்துல அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிச்சு, இதை தாக்கலிக்கிறதுக்காக ஒரு மிசைல் ஏவுறாங்கன்னு வச்சுக்கோமே, அங்க இருக்கக்கூடிய பைலட் இதை அமுக்குறாரு, EMP டிவைஸ் ஆன் பண்றாரு அப்படின்னா இந்த விமானத்தை சுத்தி இருக்கக்கூடிய பர்டிகுலர் ரேடியஸ்ல அந்த மிசைல் வந்த உடனே அதோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் வேலையே செய்யாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு மிசைல் அதையும் தாண்டி வந்து இந்த MiG-ரக விமானத்தை தொடும், தொடவே முடியாது. ஸோ அதனால இது மேலும் டெட்லியர் வெப்பனா மாறிடும் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இது கூடவே இன்னொரு தகவலும் வருது, இது EMP-யா இருக்காது, ஒருவேளை லேசரா இருக்கலாம் அப்படிங்கிறதோடய சொல்றாங்க. ஒருவேளை இது ரெண்டுமே EMP-யா இருக்கட்டும் லேசரா இருக்கட்டும் இதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும், அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், EMP-யையும் ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டா யூஸ் பண்றாங்க, லேசரையும் இவங்க கெனானுக்கு பதிலாக யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேசர் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டெட்லி அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நீடே இல்லை, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கே தெரியும். லைட்னிங் ஸ்ட்ரைக்ல வந்து இந்த லேசர் ஸ்ட்ரைக்ன்றது இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பவரை மட்டும் ரஷ்யாவோட MiG-41 ரக ஃபைட்டர் ஜெட் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டை தொடுறதுக்கு யாராலையும் முடியாது. இதுதான்
வானத்தாளக்கூடிய அரசனா மாறி நிற்பாங்க சிக்ஸ்த் ஜெனரேஷன்ல அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சரி, இவ்வளவுதான் இந்த விமானத்தை பத்தி தகவல் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டர் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. 80,000 அடி உயரத்துல பறக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது போல பல விஷயங்கள்லாம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு. அதாவது ஆல்ரெடி MiG-31ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபியூயல் டேங்க் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 3000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குறாங்க. பட் ஆனா இதுல சராசரியா 5000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரேஞ்ச் அதிகம், வேகம் இருக்கு, அதிநவீனமான ஆயுதங்கள் இருக்கு. இதை விட ஒரு டெட்லியரான ஏர்கிராஃப்ட் 6th ஜெனரேஷன்ல இருக்க முடியுமா? ரஷ்யா அவங்களோட மார்க்கை செட் பண்ணிட்டாங்க. இதை நோக்கி மற்ற நாடுகள் ஓட போறாங்களா, இல்ல இதுக்கும் மேல வேலை செய்ய மற்ற நாடுகள் ஆரம்பிக்க போறாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த விமானம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் நம்மளும் ரஷ்யாவும் இணைஞ்சு இது போல விமானத்தை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? இல்ல நம்மளும் இதே போல ஒரு ரக விமானத்தை உருவாக்கினா எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நாம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பயில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.